தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அலைன்மெண்டுடைய பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன, அலைன்மெண்டுடைய ஃபார்முலாஸ், இதை பற்றியான ஃபுல் வீடியோ தான். எப்படி அலைன்மெண்ட் பண்ண போகிறத பற்றி ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன், கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க. நம்ம போகிற வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து அலைன்மெண்ட்டை பற்றியான வீடியோ. அலைன்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பம்ப் மோட்டர் ரெண்டுக்கும் இடையே உள்ள பேரலல் மூமெண்ட் அண்ட் ஆன்குலர் மூமெண்ட் ரெண்டையும் வந்து ஜீரோவுக்கு கொண்டு வர்றது தான் நம்ம அலைன்மெண்ட்டுடைய ப்ரொசீஜரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து ஒரு சின்ன ஸ்குரூ பம்புடைய அலைன்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்கலாங்கிறத பற்றி ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன், கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நான் அலைன்மெண்ட் பண்ண இது ஸ்க்ரூ பம்பு மோட்டர் இருக்குது, ரெண்டுக்கும் இடையில் உள்ளது. இது எப்படி பண்ணணுன்னா, இப்போ ரெண்டு அலைன்மெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது ஆப்செட்னா அதாவது பேரலில் வந்து மிஸ்ஸாக இருக்கும், அந்த மிஸ் அலைன்மெண்ட்டை சரி பண்ணணும். அப்புறம் வந்து ஆங்குலர், ரெண்டையும் வந்து கரெக்டான அந்த ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வரணும். இதுக்கு பேர் தான் மிஸ் அலைன்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் மிஸ் அலைன்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஏங்கிற பம்பை பார்த்தீங்கன்னா மோட்ரு பற்றியில் கீழே இறங்கியிருக்கு. இது வந்து ஆப்செட், அதாவது பேரலல். இது பார்த்தீங்கன்னா ஆங்குலர். மோட்ரு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தூக்கியிருக்கு, ஒன் சைடு மேடாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆங்குலரு. இப்போ வந்து நம்ம ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது, அதுதான் வந்து ஜீரோ கொண்டு வந்திருக்கு. இப்போ மிஸ் அலைன்மெண்ட்டுடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் மிஸ் அலைன்மெண்ட், பேரலல் மிஸ் அலைன்மெண்ட், அப்புறம் வந்து ஆக்சியல் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து ஆங்குலர் பார்த்தாச்சு, பார்த்தீங்கன்னா பேரலல்னு பார்த்தாச்சு. இப்போ ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு கப்ளிங் ஹப் இருக்குது பார்த்திங்கனா, ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். மேலே வந்து கம்மியாக இருந்து கீழே அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ். இதையும் வந்து கடைசி அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியோ அதாவது அலைன்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் அப்பப்போ வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸை செக் பண்ணிக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி அலைன்மெண்ட் மூணு மெத்தட் இருக்குது, அதாவது வந்து ஸ்டேட்டேஜ் அலைன்மெண்ட்டு, டயல் கேஜ் அலைன்மெண்ட்டு, லேசர் வச்சு பார்க்குறது. இப்போ வந்து ஸ்டேட்டேஜை வச்சு சும்மா நார்மலாக ஒரு ஸ்டேட்டேஜை வச்சு பார்க்கலாம், அது வந்து அக்யூரேசியாக இருக்காது. அப்புறம் ஈஸியாகவும் பார்க்கலாம், வந்து ஸ்பீடாகவும் பார்க்கலாம். டயல் கேஜை பற்றி பார்த்திங்கன்னா அக்யூரேசியாக இருக்கும், ஆனால் ஸ்பீடாக பார்க்க முடியாது. இது லேசர் பார்த்திங்கன்னா ஸ்பீடாகவும் பார்க்கலாம், அக்யூரேசியாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ வந்து டயல் கேஜை பற்றியான ஃபுல் வீடியோ பார்ப்போம். டயல் கேஜ் வச்சு பார்க்குறத பற்றி இப்போ வந்து ரிம் அண்ட் ஃபேஸு ஃபஸ்ட்டு பார்த்தது. இப்போ வந்து இப்போ பார்க்குறது வந்து ரிவர்ஸ் அலைன்மெண்ட், ரிம் அண்ட் ஃபேஸ் ஃபஸ்ட்டு உள்ளது, இப்போ பார்க்குற ரிவர்ஸ். ரிவர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டர்லேருந்து பம்புக்கு ஒரு ஃபிக்சர் மூலமாக டயல் போகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி பம்புலேருந்து டயலு இது மோட்டருக்கு வந்து ஒரு ஃபிக்சர் போகுது. ரிம் அண்ட் ஃபேஸ் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து பம்புக்கு ஒரு ஃபிக்சர் போகுது பார்த்தீங்களா. ஃபிக்சர் வந்து ஒரு டயல் வந்து ரிம்மில் இருக்கும், இது வந்து ஒரு 100 டயல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கும். அப்படியும் பார்க்கலாம், ரெண்டு டயல் கேஜ் வந்து ஃபேஸில் வச்சும் பார்ப்பாங்க. இது வந்து அனதர் ஸ்டெப்பு, ரிமன் ஃபேஸில் அது வந்து அனதர் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டயல் கே அலைன்மெண்ட்டில் வந்து ஷார்ட்புட் பார்க்குறது வந்து வெரி இம்பார்ட்டன். ஷார்ட்புட் எப்படி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, ஒரு மேக்னட் ஸ்டாண்டு டயல் கேஜோடு ஃபிட் பண்ணிக்கிறோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அந்த டயல் கேஜ் வந்து மோட்டருடைய லெக் இருக்குது பார்த்திங்களா, லெக்கு பக்கத்தில் இருக்கணும். நான் ஃபிக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறோங்க. ஃபிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஆங்கர் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணால் என்னாகும், மோட்டருடைய லெக்கு வந்து லூஸ் ஆகும் போது மோட்டர் வந்து மேலே எழும்பும். எழும்பும் போது பிளஞ்சருடைய ரீடிங் வந்து மாறும். மோட்ரு அப்படி மேலே எழும்பும் போது அதோடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.05க்கு கீழே இருக்கணும். 0.05க்கு மேலே இருந்துச்சுன்னா மோட்ரு வந்து ரொம்ப மேலே எழும்புது, அதாவது ஹையில் போகுது. அப்படி போச்சுன்னா வந்து சாஃப்ட்வுட் வந்து ரொம்ப ராங்குன்னு அர்த்தம். சாஃப்ட்வுட்டுடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன பார்த்திங்கன்னா 0.05, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒவ்வொரு லெக்கும் லூஸ் பண்ணணும், ஒவ்வொரு லெக்கும் லூஸ் பண்ணி 0.05க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர், அதாவது அவுட்சைட் மைக்ரோமீட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, சிம் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு தேவையான சிம். அலைன்மெண்ட் பார்க்கும்போது சிம்மு நம்ம ரேடிங் எடுத்து சிம்மு வரும், அது சிம்மு எப்படி மெஷர் பண்ணுறதுக்கு மைக்ரோமீட்டர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் டெய்லியும் டயல் கேஜ் தேவைப்படும். டயல் கேஜ் வந்து எப்படியும் ஒரு மூணு டயல் கேஜ் வச்சுக்கிறேங்க, சாஃப்ட்வுட் பார்க்குறதுக்கு ஒன்று, அப்புறம் வந்து
டயல் ரீடிங் பார்க்குறதுக்கு, அதாவது ரிவர்ஸோ ஃபேஸோ, அது ரெண்டு மொத்தம் மூணு டயல் கேஜ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து லெக் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெக்கில் வைக்கிற சிம்முடைய திக்னஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு சிம்முடைய திக்னஸ் வந்து 3 mm 3 mm மேலே இருக்கக்கூடாது, 3 mm கம்மியாக இருக்கணும் ஒரு சிம்முடைய திக்னஸ். செகண்டு பார்த்தீங்கன்னா சிம்முடைய ஹைட்டு, அதாவது இப்போ வந்து ஒரு சிம்முடைய ஹைட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 14 mm 14 mm மேலே ஹைட்டாக இருக்கக்கூடாது, அதாவது ஒரு 3 mm மறுபடியும் ஒரு 3 mm மறுபடியும் 3 mm வைக்கிறேன். அந்த மாதிரி கவுண்ட் பண்ண ஓவராலாக கவுண்ட் பண்ணேன்னா இப்போ 9 mm வருதா, அதே மாதிரி நம்பர் ஆஃப் சிம் வந்து 14 mm இருக்கணும், அதாவது நம்பர் ஆஃப் சிம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 sim தான் இருக்கணும், 5 sim மேலே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஹைட்டு வந்து மொத்தம் 14 mm மேலே இருக்கக்கூடாது, இது வந்து அரம்கோ ஸ்டாண்டர்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டு பார்க்குறதுக்குரிய ஃபார்முலா, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றியான டீட்டெயிலெலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அலைன்மெண்ட் பார்க்குறதுக்குரிய அலைன்மெண்ட் பார்க்குறோம்ல, அந்த பம்புடைய பெட்டு வந்து பெட்டுடைய சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த பெட்டுடைய சர்ஃபேஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு சாஃப்ட் வுட் அதிகமாக வராது. அதுக்காக வேண்டிய அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பெட்டுடைய சர்ஃபேஸை வந்து நல்லா செக் பண்ணிக்கிறாங்க. அதை எதை செக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லெவல் வச்சு ரெண்டு சைடும் செக் பண்ணிக்கிறோங்க, பெட்டுடைய ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு லெக்கு செகண்ட் லெக்கு ரெண்டு லெக்லையும் செக் பண்ணிக்கிறோங்க. மாஸ்டர் லெவலுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.02, இது மாஸ்டரோட லீஸ்ட் கவுண்ட்டு. இது நல்லா செக் பண்ணினா தான் அதுக்கடுத்து நம்ம அலைன்மெண்ட் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து அது ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வந்து இதனோட எல்லாம் கப்ளிங் அலைன்மெண்ட் பார்க்குறது என்னென்ன யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம், மிஸ் அலைன்மெண்ட் எப்படி பார்க்குறங்கிறத பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரிமன் ஃபேஸ் அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மோட்ரு இருக்கும், மோட்ரு பம்ப்பு, அதாவது மோட்ருலேருந்து பம்புக்கு ஒரு ஃபிக்சர், இல்லைன்னா நம்ம வந்து பம்ப்லேருந்து மோட்டருக்கு ஃபிக்சர் கொடுக்கலாம். இப்போ நான் பார்த்த அலைன்மெண்ட் வந்து மோட்ருலேருந்து பம்புக்கு ஃபிக்சர் கொடுத்தது, ஃபிக்சர் கொடுத்து அதாவது பம்புடைய ரிம் இருக்குது பார்த்திங்களா, ரிம்மில் வந்து ஒரு டயலை வச்சு ஃபிட் பண்ணியாச்சு, அதோடய ஃபேஸில் ஒரு டயல் ரெண்டு டயலு ஒரே ஃபிக்சரில் வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து அதே மாதிரி இன்னொன்று வந்து ரிவர்ஸ் அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பம்ப்லேருந்து ஒரு ஃபிக்சர் வந்து மோட்டருக்கு போகுது, மோட்டரில் டயலில் மோட்டருடைய ஃபேஸில் உட்காரம், இது ரிம்மில் உட்காரம், அதுக்கடுத்து மோட்டர்லேருந்து ஒரு ஃபிக்சர் போகுது பம்புக்கு, அது ரிம்மில் உட்காரம், அந்த மாதிரி ஃபிக்சர் ரெடி பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து மோட்டருங்கிறத வந்து மோட்ரு தான் மூவபிள், பம்புங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு தான், பம்பு எதுவும் டச் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி எல்லாம் சேஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வச்சுருப்பாங்க, அதனால் வந்து பம்ப் எதுவும் டச் பண்ணக்கூடாது, மோட்டரை தான் மூவ் பண்ணு, மோட்டர் தான் மூவபிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்சரு எது எதுலேருந்து எது வரை போகுதுங்கிறத பற்றி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கிறணும், அதாவது ரிமன் ஃபேஸில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து சிடி வந்து சர்க்குலர் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஃபேஸோடைய டயல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளில் வந்து ரவுண்ட் பண்ணும், ஃபேஸில் சர்க்கிளில் ரவுண்ட் பண்ணும், அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறணும், அதுக்கு பேர் தான் சர்க்குலர் டிஸ்டன்ஸ், அதாவது சிடின்னு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரிமன் ஃபேஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ லெக்கு ஒன்றுனா நம்மளுடைய மோட்டருடைய ஃபஸ்ட் லெக்கு, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா மோட்டர் ஃபஸ்ட் லெக்கில் எவ்வளோ சிம் எடுக்கிறது, எவ்வளோ சிம் வந்து ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி அந்த வேல்யூ எல்லாம் வரும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா. இதில் எஃப்ங்கிறது வந்து அந்த ஃபேஸோட ரீடிங்கு, ஆறுங்கிறது வந்து ரிமோட ரீடிங்கு, சிடிங்கிறது வந்து சர்க்குலர் டிஸ்டன்ஸு. இதெல்லாம் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிறேன்னா, இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எடுக்கிறது, அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் எப்படி எடுப்பேன் சிடி, அதை சிடி நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து வந்து டி ஒன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிம்முடைய டயல் வந்து டயல் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய அந்த பிளஞ்சருடைய சென்டர்லேருந்து மோட்டருடைய லெக் ஒன் அந்த அதோடைய டிஸ்டன்ஸ் வரைக்கும், அதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருந்து நோட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ நோட் பண்ணால் அது 290 mm வந்துச்சு, அதாவது 290 mm வந்திருக்கு. அதே மாதிரி D2 அதே பிளஞ்சர், அது ரிம்முடைய பிளஞ்சருடைய டிஸ்டன்ஸ்லேருந்து அதுலேருந்து மோட்டர் லெக் 2 உடைய டிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுத்தாச்சு.
அதோடய டிஸ்டன்ஸ் 360 mm. இப்போ வந்து இதோடய டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த நம்ம டயலில் எவ்வளோ ரீடிங் வருதோ அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து அலைன்மெண்ட் பார்க்குறதுக்குள்ள ரீடிங் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ வந்து ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், பிங்கிறது வந்து பம்பில் ஒரு இது உட்காரும், டயல் உட்காரும், அதோடய ரீடிங்கு. மோட்டரில் ஒரு இது உட்காரும், அதிலோட ரீடிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது D1, D2, D3 வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்குறேங்க. அதோடது பம்புடைய பிளஞ்சர் டிஸ்டன்ஸ்லேருந்து மோட்டர் பிளஞ்சர் டிஸ்டன்ஸ் ரெண்டு கடையில் உள்ளது T1. D2ங்கிறது பம்பு அது பிளஞ்சர் இருக்குல்ல அதுலேருந்து லெக் 1. D3 அதே மாதிரி தான், பம்பு பிளஞ்சர்லேருந்து அது மோட்டருடைய லெக் 2 டிஸ்டன்ஸு. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ டயலை வந்து டயலை ரொட்டேட் பண்ணுறோம். டயலை ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரீ அலைன்மெண்ட் பார்த்துறேன்னா, ப்ரீ அலைன்மெண்ட் பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே, ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட் ரூலில் வச்சு செக் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு எடுத்துனோம்னா சைட் அவுட் பண்ணணும். சைட் அவுட்டுங்கிறது ஆங்குலர், அதாவது ஆங்குலர் இப்போ பேரலல் ஆங்குலர் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆங்குலர் அலைன்மெண்ட்டை முதல்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கிறணும். நான் ஆங்குலர் வந்து மோட்டர் வந்து சைடு தள்ளி போய் இருந்துச்சுன்னா வச்சுக்கிறாங்களா, அப்புறம் வந்து பேரலல் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து நம்ம சைட் அவுட் பண்ணணும். அதுக்கு பேர் சைட் அவுட் சொல்கிறது. சைட் அவுட் பண்ணிக்கிறணும், அதாவது டயலை வந்து ரிமன் ஃபேஸில் வந்து எப்படி பார்த்தோம்னா டயலை வந்து அதாவது 9:00, அதாவது நம்ம இருக்கிற சைடோ அதாவது அது ஆப்போசிட் சைடோ 9:00 அது 3:00 ரெண்டில் ஏதாவது ஒரு சைடில் வந்து 0 மேக் பண்ணிக்கணும். இப்போ வந்து ரிம்மோடைய 0 மேக் பண்ணாலும் ஃபேஸும் அதே டயல் அதே டைரெக்ஷனில் இருக்கும், அதாவது அதே கிளாக் வைஸில் இருக்கும். அதாவது இது 3:00 இருந்துச்சுன்னா அது 3:00 இருக்கும். இப்போ வந்து நான் 9:00 0 செட் பண்ணிக்கிறேன். 0 செட் பண்ணிக்கிட்டு அதே ஆப்போசிட் கொண்டு போகிறேன், 3:00 கொண்டு போகிறேன். 3:00 கொண்டு போனால் எவ்வளோ வருது, ப்ளஸ் 0.13 வருது. அதே மாதிரி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 0.09 வரும். அப்போனா எப்படி இருக்குது மோட்டர் பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஒரு ஐவிசியூ பார்க்கணும். ஐவிசியூவில் பார்த்தா தான் நம்ம வந்து இந்த ரிமன் ஃபேஸ் அலைன்மெண்ட் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஐவிசியூவில் பார்க்கலாம், இல்லைன்னா ஐவிசியூவில் தெரியலாட்ட கூட பிரச்சனை இல்லை, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி சைட் அவுட் பண்ணணும். இந்த ரீடிங் இருக்குது, இதில் லெக் 1 லெக் 2 வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா அப்ளை பண்ணி ஒரு ரீடிங் வருது. ஒரு ஃபார்முலா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ளஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்கனால மோட்ரு வந்து இந்த சைடு விலகி இருக்குது, அதாவது ரைட் சைடில் வந்து ப்ளஸில் இருக்குது, அதை வந்து மைனஸ் கொண்டு போகணும். ஆல்ரெடி ப்ளஸில் ரீடிங் வந்து ப்ளஸில் இருக்குது, அதனால் மைனஸ் கொண்டு போகணும். மைனஸ் கொண்டு போனால் 0 கொண்டு வரணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், மோட்டரை வந்து தள்ளணும். மோட்டரை வந்து ஃபஸ்ட் லெக்கில் எவ்வளோ ரீடிங் போட்டோன்னா எவ்வளோ இதில் இருந்து இது ஃபஸ்ட்டு 1.3 இருக்கா, அதை டயல் கேஜை வச்சு மூவ் பண்ணலாம். இல்லை நம்மளை ஐவிசியூவில் இதில் வந்து 0 மேக் பண்ணி, அதாவது 9:00 வந்து 0 மேக் பண்ணி 0 மேக் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து 0.13 வந்து பார்த்திங்களா ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுனா பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னா அந்த டயல் கேஜ் வச்சு மூவ் பண்ணி பண்ணுறது. அவ்வளோ ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி சொல்லித்தரப்போ, ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இப்போ 0.013 வருதுன்னு பார்த்திங்கன்னா அதோடய பாதியை கன்வெர்ட் பண்ணிக்கிறோங்க. பாதியை பார்த்தா என்ன வரும், 0.07 வரும். 0.07 வச்சுட்டு அதே இது 0.09 பாதி எவ்வளோ வரும், 0.45 வரும். அதை வைங்க, வச்சுட்டு டயல இது வந்து அந்த ஜாக் போல்ட் இருக்கு பார்த்திங்களா, ஜாக் போல்ட்டை வந்து டைட் பண்ணுங்கள். எந்த சைடு ப்ளஸ் இருக்கோ அதை மைனஸ் கொண்டு வாங்க. அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா பாதியாக டயலை மேக் பண்ணிக்கிறேன்னு மேக் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா 0 மேக் பண்ணுங்கள். 0 வர வரைக்கும் அதை மேக் பண்ணுங்கன்னா அடுத்து நீங்கள் மறுபடியும் ரிட்டனை வந்து 0 பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும், சைட் அவுட் வந்துடும். சைட் அவுட் எப்படியும் மேக்ஸிமம் வந்து 0.05 வச்சுக்கிறோங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பார்சாக் வேல்யூ பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்சாக் வேல்யூ பார்க்கணும். பார்சாக் வேல்யூ வந்து அதை வந்து ஒரு சாஃப்டில் வச்சு தனியாக வச்சு பார்க்குறாலும் பார்க்கலாம். இப்போ அந்தளவுக்கு ஒன்று பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம வந்து டயலில் ஃபஸ்ட்டு 0 மேக் பண்ணுறோம், அதே 0 கொண்டு வாங்க. 0 கொண்டு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும், 0.01, 0.02 வரும். அதுக்குள்ளே வராது. அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கிறீங்க. ப்ளஸ்லாம் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கிறோங்க. ரீடிங்கோட மைனஸில் வந்துச்சுன்னா கூட்டிக்கிறோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆகும், அதான் நம்ம அலைன்மெண்ட் எல்லாம் பார்க்குறோம். ரீடிங் வந்துடுது, இப்போ 0.00, 0.05 வந்துடுது. ஆக்சுவலாக வந்து டெம்பரேச்சர் வந்து
அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து ப்ளஸில் போகும். இப்போ வந்து காலை ரீடிங் எடுக்கிறேன், 0.05 வந்துடுது. அதே இது மதியம் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் கூடும், அதாவது 35 40 degrees வந்துடுது. அப்போ டெம்பரேச்சர் கூடிடும், இன்னும் நம்ம ரீடிங் வந்து ப்ளஸில் போயிடும். அதாவது 0.05 0.07 வந்துடும். இப்போ எடுத்த ரீடிங் வந்து தப்பாக போயிடும். அதேமாதிரி நம்ம டைமை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி, இந்த டைமில் எடுக்கிறோன்னா அந்த டைமை வந்து மென்ஷன் பண்ணி, டைமை மென்ஷன் பண்ணிக்கிறோன்னா அதே மாதிரி டிகிரி, அது அட்மாஸ்பியர் டிகிரி எவ்வளோ இருக்கோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறோன்னா. இதே இது வந்து கூலிங் டைமில் என்ன ஆகும், இப்போ வந்து காலையில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மைனஸில் இருக்குது, மைனஸில் இருந்துச்சுன்னா ரீடிங் வந்து மைனஸில் இருக்கும். அதாவது அதோடய இது மெட்டீரியல் வந்து சுருங்கி போயிருக்கும், அப்போ வந்து மைனஸில் வரும் ரீடிங். அதுக்கப்புறம் மதியம் பார்த்த ரீடிங் பார்த்தோம்னா ப்ளஸில் வந்துடும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம பார்த்த ரீடிங் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிரும். அலைன்மெண்ட் பார்க்கும்போது அலைன்மெண்ட் எப்போ செக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்காக வேண்டி நம்ம டைமை மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். டைம் மென்ஷன் பண்ணோம்னா இந்த டைமிங்கில் இவ்வளோ ரீடிங் வருது சார், இவ்வளோ டெம்பரேச்சர் இவ்வளோ ரீடிங் வரும், நம்ம வந்து அலைன்மெண்ட் ரீடிங் சப்மிட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதேமாதிரி நம்ம பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் எப்படி பார்க்குறதுன்னு பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள்.